ஐயா தர்மதுரை இந்தா இத வெச்சுக்கோ நீங்க நல்லா இருக்கணும் ஓ ஐயா என்ன பொருளா வாங்க பணமா கொடுங்க திமிர்ரா உனக்கு இந்தா கோ ஹாய் அங்கிள் என்னடா சன்னில்ல நான் சொன்னனே அவங்க இவங்க தான் ஓ வாங்க கெஸ்ட் உங்களை பத்தி எல்லாமே இவன் சொன்னான் என்ன பரிட்சை எழுதும் போதே தள்ளிட்டு வந்துட்டியா என்னமா ஊட்டில இருந்தா வர்ற வரும்போதே ஒரு 10 கிலோ டீ தூள் கொண்டு வந்திருக்கலாம் இல்ல என்ன ஒரு 5 கிலோ காபி கொட்டை கொண்டு வந்திருக்கலாம் அரைச்சு நான் காபியாவது போட்டு குடிச்சிருப்பேன் சரி சரி நீங்க டயர்டா இருப்பீங்க நீங்க தங்க போற இடத்தை காட்டறவாங்க இதுதான் நீங்க தங்க போற வீடு நம்ம பொண்டாட்டி சேர்த்ததில இருந்து என் வாழ்க்கையே ஒரு அர்த்தம் இல்லாம போயிட்டு இருக்கு வரவும் போறவங்க கிட்ட எல்லாம் தமாஷ் பண்றேன் எல்லாரும் சிரிக்கறாங்க அதுல எனக்கு ஒரு ஆனந்தம் டேய் பையா இனிமே உனக்கு இங்க இடம் இல்ல நீ வேற இடம் பாத்துக்க இவங்க இங்க தங்க போறாங்க இவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செஞ்சு கொடு நான் போய் அரிசி பருப்புக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றேன் என்ன பிரதர் ஒரு 100 ரூபாய் சேஞ்ச் இருக்குமா இல்லையே நோ 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 ப்ராப்ளம் 1 ரூபாய் காயின்ஸ் தேங்க் யூ ஹலோ ஜெயபாண்டி நாடார் மளிகை கடை தானே அண்ணாச்சி இருக்காரா அவரை பேச சொல்றா ஹலோ அண்ணாச்சி நான் B3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை ஜாமான் தேவை லிஸ்ட் சொல்ற எழுதிக்கங்க ஏ கிளாஸ் அரிசி அதாயா பொன்னி அதுல ஒரு 10 கிலோ சக்கரை ஒரு 7 கிலோ இந்த உடம்புல தேய்ச்சு குளிக்கிற சோப்பு இல்ல மைசூர் சாண்ட்லெட் அதுல ஒரு 2 டஜன் அப்புறம் இந்த துணிக்கு போட்டு தேப்பமே பார் சோப்பு 501 அதுல ஒரு 2 டஜன் கான்ஸ்டபிள் வருவாரு கொடுத்தறப்பங்க அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் ஓகே லே அரிசி கட்டிட்டியல இத கட்டிட்டு இருக்கானே ஜி ஏலே சீக்கிரம் கட்டல இன்ஸ்பெக்டரால நிறைய சோலி ஆக வேண்டியிருக்கு அப்படியே என்னோட அன்பளிப்பா ஒரு கிலோ முந்திரி பருப்பும் ஒரு டீ ரோசா மார்க் நையும் போட்டுக்கல ஹலோ ஆத்ரி போலீஸ் ஸ்டேஷன் ஐ அம் B3 இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங் ஜெயபாண்டி நாடார் மளிகை கடையில் கொஞ்சம் ஜாமான் சொல்லியிருக்கேன் அதை வாங்கி உங்கள் ஸ்டேஷனில் வைங்க நம்ம வீட்டு வேலைக்காரன் வந்து எடுத்துக்குவான் உங்கள் இன்ஸ்பெக்டர் எங்கே போயிருக்காரு என்னது மோசடி கேஸை பிடிக்க போயிருக்காரா ஆஹா நானும் அந்த கேஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கும்பிடுங்க சாமி இது வரைக்கும் ஒருத்த என்ன ஏமாத்தி இருப்பானா இல்ல நான் தான் ஏமாந்து இருப்பானா ஐயா யாரே நீ நான் இன்ஸ்பெக்டர் விட்டு வேலைக்காரனுங்க ஐயா மளிகை ஜாமான் எல்லாம் இங்க இருக்கிறதா சொன்னாரு இங்கதான் இருக்கு யோ கான்ஸ்டபிள் அந்த மளிகை சாமான் கொண்டு வாயா ஓ நான் 1951 இருந்து ஐயா கொடுக்கறேன்னே ஐயா ஐஜி ஆபீஸ் போயிருக்காரா என் ப்ரமோஷன் அப்படியே இருக்கு நீங்க எல்லாம் மனசு வச்சா தான் நடக்கும் முடிப்போ நீங்க எந்த வருஷம் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தீங்க உங்க டிஸ்டிங்ஷன் என்ன உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன நீங்க என்னென்ன பரிசுகள் வாங்கிருக்கீங்க இந்த கரகாட்டம் தெரியுமா உங்களுக்கு இந்த வில்லுப்பாட்டு பாடுவீங்களா பொய்க்கால் குதிரை ஆடுவீங்களா உங்களை பத்தின டீட்டெயில் எல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதி குப்பத்துல வந்து என்ன பாருங்க ஃபர்தரா நான் உங்களை என்ன பண்றதுங்கறத திங்க் பண்றேன் இப்போ இத கொண்டு போய் ஆட்டோல வை போ போப்பா ஐயய்யய்ய என்னங்க ফুল கேசின் ட்ரவுசர் பாக்கெட்ல வச்சிருந்தேன் ட்ரவுசரியும் போறோம் வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன் உங்ககிட்ட ஒரு 50 ரூபீஸ் இருக்குமா இருக்கும் 20 ரூபீஸா ஓகே டிரைவர் வந்து ஆட்டோ எடுப்பா